செய்துங்கநல்லூர் வாரச்சந்தையில் கொரோனா விதிமுறைகளை மீறி பொதுமக்கள் குவிந்ததால் தொற்று பாதிப்பு ஏற்படும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை தமிழகம் முழுவதும் வேகமாக பரவி வருகின்ற நிலையில் தமிழக அரசு 2 வாரத்திற்கு முழு ஊரடங்கை அறிவித்துள்ளது. இதில் மளிகை கடை மற்றும் காய்கறி கடைகள் மட்டுமே மதியம் 12 மணி வரை திறந்திருக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீவைகுண்டம் அருகே செய்துங்கநல்லூரை சுற்றியுள்ள கிராம மக்கள் ஆயிரக்கணக்கானோர் பொருட்களை வாங்கி சென்று பயனடைவார்கள். இந்நிலையில் தற்போது அறிவித்துள்ள முழு ஊரடங்கில் இந்த வாரச்சந்தையானது திறக்கப்பட்டு வியாபாரிகள் சாலையில் தற்காலிக கடைகள் அமைத்து பொருட்களை வியாபாரம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் மூலம் பொதுமக்கள் தகவல் அறிந்து வாரச்சந்தையில் பொருட்கள் வாங்க குவிந்துள்ளனர். பொருட்கள் வாங்க வந்தவர்களில் ஏராளமானோர் சமூக இடைவெளிகளை பின்பற்றாததால் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்படும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது.